ஓம் சக்தி பராசக்தி குரு வாய்க பங்காரமா வாழ்க குரு பங்காரமா வாழ்க எல்லா புகழும் பங்கார தெய்வத்துக்கே அம்மாவின் அருளால் வாழ்கிறேன் சக்தி கிருஷ்ணன் கொல்லம் கேரளா அம்மாவின் அருளால் வாழும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் எங்கள் குடும்பமும் ஒன்று நாங்கள் கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் வசிக்கிறோம் என் பங்கார அம்மா அருளால் மட்டுமே நான் இன்று உயிரோடு வாழ்கிறேன் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நவராத்திரி லட்சர்சனை தொண்டு செய்துவிட்டு பிறகு டாக்டரிடம் பரிசோதித்த போது சிலவர் இடங்களாகவே எனக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருந்தது கருப்பையில் கட்டி இருப்பதால் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றார் டாக்டர் ஆனால் ஆனால் எனக்கு எனக்கு பிளட் பிளட் நாலரை பாயிண்ட் தான் இருக்கிறது என்று டாக்டர் சொன்னார் நான் இப்போது உயிரோடு இருப்பதே அதிசயம் என்று கூறினார் உடனே அம்மாவை வேண்டிக் கொண்டு ஆபரேஷன் செய்யும் போது கருப்பையில் ஒரு கருப்பையில் ஒரு பெரிய தேங்காய் அளவு கட்டி இருந்தது அம்மாவின் அம்மாவின் அருளால் மட்டும் இத்தனை நாள் இந்த கட்டியுடன் அம்மாவின் தொண்டு என்னால் செய்ய முடிந்தது என்பது எனக்கே அப்பாக இருந்தது எனக்கு கிட்னியிலும் தகராறு இருந்தது முதல் குழந்தை சிசேரியன் செய்து எடுத்த பிறகு கருப்பையையும் கிட்னியையும் மறுத்து அருப்பையையும் யூரினரி பையையும் மருத்துவ தவறுதலாக சேர்த்து வைத்து விட்டனர் அதனால் ஆபரேஷன் செய்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருந்தது பெரிய மேஜர் ஆபரேஷனாக இருந்ததால் அம்மாவின் சக்தி தொண்டர்களாகிய மன்ற கூட்டு வழிபாட்டில் வைத்து வேண்டுதலுக்கு அம்மாவின் ஆசியும் சேர்ந்துதான் நல்லபடியாக ஆபரேஷன் முடிந்தது ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொன்னார்கள் தொண்ணூறு நாட்களானது கொரோனா நேரத்தில் நாங்கள் குடும்பத்தோடு வந்த அம்மாவுக்கு சக்தி மாலை போட்டு இருமுடி அபிடேகம் செய்து பாக்கியத்தை பெற்றோம் அம்மா தந்தை எத்தனை பெரிய அரிய வாய்ப்பு இது என்பதை நினைக்க நினைக்க நன்றி சொல்லி மகிழ்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரமா வாழ்க குரு வாழ்க பங்காரமா வாழ்க நீயின்றி நான் இல்லை அம்மா எல்லா புகழும் என் பங்காறு தெய்வத்துக்கே